please silence. Silence, silence. வணக்கம். இந்த விபத்து முடிந்த பிறகு எல்லோரும் சொல்லும் விஷயம் தவிர்த்திருக்கக்கூடிய ஒன்று என்று. அது எல்லா விபத்துகளுமே அப்படிப்பட்டதுதான். ஆனால் இது லைகா புரொடக்ஷன்ஸ் என்ற ஒரு கம்பெனியில் நடந்த விபத்தாக நான் நினைக்கவில்லை. என் குடும்பத்தில் நடந்த ஒரு விபத்தாக. நான் இங்கே வந்திருப்பது ஒரு நிறுவனத்தை சார்ந்தோ அல்லது ராஜ்கமல் நிறுவனம், லைகா நிறுவனம் அப்படியெல்லாம் நான் பாகுபாடு பார்க்கலைங்க. இது என் குடும்பம். நான் சின்ன வயசுலேருந்து இந்த தொழிலில் தான் இருக்கேன். ஆனால் இந்த தொழிலில் இருக்க வேண்டிய அளவு பாதுகாப்பு இல்லை என்பதை நிரூபிக்கும் இன்னொரு அசம்பாவிதம் இங்கே நடந்திருக்கிறது. நான் இன்று காலை கூட நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்தேன். இது இனி நடக்காமல் இருப்பதற்காக என்னென்ன முயற்சிகள் எடுக்க வேண்டுமோ அதை அனைத்தும் இந்த இண்டஸ்ட்ரி, இந்த சினிமா துறை எடுக்க வேண்டிய விஷயம். பல கோடிகள், 100 கோடிகள், 200 கோடிகள் என்றெல்லாம் மாறுதட்டிக்கொள்ளும் நாம் கடை நிலை ஊழியனுக்கான ஒரு பாதுகாப்பை அளிக்க முடியாத ஒரு துறையாக இருப்பது அவமானத்திற்குரியதாகவே நான் நினைக்கிறேன். அதுவும் தனிப்பட்ட நபராக எனக்கு அது அவமானத்தை ஏற்படுத்துகிறது. என்னால் இயன்றது இப்போ இவர்களுக்கு, இந்த குடும்பத்திற்கு, இதில் காயமுற்றவர்களுக்கும் என்னுடைய பங்காக நான் 1 கோடி ரூபாயை அறிவிக்கிறேன். That is not a compensation for what we have lost. It is only some of them are very poor people. 3 years back, I was in an accident. I know how difficult it is to recover from an accident like this. And some of these people are very poor. Of the three, one could probably afford. But nobody can afford to lose life. Mr. Krishna used to work with me as an assistant. It's only day before yesterday that he came and proudly said, I've joined 2 days back, and he's no more now. And there is Madhusudan Rao. And Chandran, பல வருடங்களாக இங்கே இருக்கக்கூடிய ஒருவர். இவர்களுக்காக நான் அறிவித்த இந்த தொகை வந்து இந்த சேதத்துக்கான பரிகாரமாக ஆகவே முடியாது. அவர்கள் குடும்பம் பாதுகாப்பதற்கும், மற்றவர்கள் அடிபட்டவர்கள் வேலையின்றி தவிக்கும் அந்த காலத்தில் கரைதேறுவதற்கும் ஒரு விதமான முதலுதவியாகத்தான் இதை நினைக்க வேண்டியது. தவிர இதை சிகிச்சையாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. சிகிச்சை என்பது இனி நடக்கப் போகும் படப்பிடிப்புகளில் கடைநிலை ஊழியனுக்கு கூட பாதுகாப்பு இருக்க வேண்டும், அதற்கான இன்சூரன்ஸ் இருக்க வேண்டும், அதையெல்லாம் செய்ய வேண்டும். அதற்கு முழு துறையும் அதில் பங்கு பெற வேண்டும். அதை தங்கள் கடமையாக, பொறுப்பாக ஏற்க வேண்டும் என்பதை இது வேண்டுகோளாக நான் வைப்பதாக யாரும் நினைத்து விட வேண்டாம். இது நம் கடமை. இதை நினைவுறுத்துகிறேன் நான். அதைத்தான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். Nowhere in India the safety compliance are there in any field. Nobody pursues. And we are a high profile industry, so when accidents do happen, it gets a better profile in the media. But the fact is, the people who are actually the victims of such thing could be anybody. Vibathukku vandu ஏழை பணக்காரன் தெரியாதுங்க, சுனாமி மாதிரி அது. As a matter of fact, நான் வந்து இந்த நேரத்தில் அதை சொல்லிக்க விரும்பல, பட் இந்த அறைக்குள் நானும் இன்று இருந்திருக்க கூடும். அவ்வளவு இதில் மயிரிழையில் உயிர் தப்பிய கதை தான் நிகழ்ந்தது. இங்கே ஒரு 4 செகண்ட் முன்னாடி டைரக்டர் தள்ளி போயிட்டாரு. அது வெரி லக்கி, கேமராமேன் தள்ளி போயிட்டாரு. நான் அந்த எந்த கூடாரம் நசுங்கியதோ அந்த கூடாரத்துக்கு அடியில் இருக்கேன், நானும் கதாநாயகன்.
இப்படி ஒரு ரெண்டடி இந்த பக்கமோ அந்த பக்கமோ போயிருந்தா எனக்கு பதிலாக வேற யாராவது பேசிக்கொண்டிருப்பாரு. ஆக விபத்துக்கு வந்து ஏழை பணக்காரன் தெரியாது, உயர் பதவி தாழ் பதவி தெரியாது. இது எல்லாருக்குமான ஒரு பாதுகாப்பை தான் நான் இங்கே வலியுறுத்துகிறேன். நான் பயந்து போய் சொல்லலை, பல விபத்துகளில் நான் நடக்க நான் அறிவுரை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன்.